கொழும்பு அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம். மீண்டும் பிரதமராக களமிறங்கவுள்ள மஹிந்த ராஜபக்சே ஜாலில் பேருந்துகளில் பயணிக்கும் இளம்பெண்களிடம் அலைபேசிகளை அபகரிக்கும் கும்பல். கையும் களவுமாக சிக்கிய ஒருவர். எதிர்வரும் 24ஆம் தேதி இலங்கை அண்மை துருவாகும் சூறாவளி. பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் திடீரென தீப்பற்றியது. யாழ்ப்பாணத்தில் சம்பவம். நாட்டை வந்தடையுள்ள கப்பல் தீர்வுக்கு வரும் முக்கிய பிரச்சினை. வவுனியாவில் கோதுமை மா அதிஉச்ச விலை. நுகர்வோர் கடும் விசனம். பிரான்சின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இலங்கையர்கள். நிறைவேற்று அதிகாரங்களை ரணில் நடைமுறைப்படுத்த முடியாது. நாடாளுமன்றத்தில் பகிரங்கம். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு மீண்டும் பிரதமர் பதவியை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர் குழுவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் மஹிந்த ராஜபக்சே பிரதமராக பதவியேற்பார் எனவும் அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதேவேளை பசில் ராஜபக்சேவிற்கு பிரதமர் பதவி வழங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சரவையில் அவ்வாறான கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பாந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பேருந்துகளில் பயணிக்கும் இளம்பெண்களிடம் அலைபேசிகளை அபகரிக்கும் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். சுன்னாகத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து 9 அலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அச்சுவேலி, நீர்வேலி, சுன்னாகம், பலாலி உள்ளிட்ட இடங்களில் பேருந்துகளில் பயணிக்கும் இளம்பெண்களிடம் அலைபேசிகளை சந்தேக நபர் அபகரித்துள்ளார் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் மூத்த காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் தலைமை போலீஸ் பரிசோதகர் நிகால் பிரான்சிஸின் தலைமையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரே இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலை வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாளமுக்க நிலையானது நாளைய தினம் கடல் பிராந்தியங்களில் மேலும் வலுவடையும் சாத்தியம் உள்ளதாக அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாளமுக்கமானது எதிர்வரும் 24ஆம் தேதி சூறாவளியாக வலுவடையும் சாத்தியம் உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை 2022 அக்டோபர் 20ஆம் தேதி அன்று வடக்கு அந்தமான் கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவையொட்டியுள்ள பகுதிகளில் நிறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இது 22ஆம் தேதி அன்று மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் காங்கேசந்துறை காவல் நிலையத்திற்கு அருகாமையில் வாகனம் ஒன்று தீயிலிருந்து முற்றாக சேதமடைந்துள்ளது. பயணித்துக் கொண்டிருந்த வாகனம் திடீரென தீப்பற்றியது என்று காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். நேற்றிரவு சாரதி மட்டும் பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாகனத்தில் ஏற்பட்ட மின்னொழுகு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்ற போதும் சரியான காரணம் கண்டறியப்படவில்லை என்று காவல்துறையினர் கூறினர். சம்பவத்தை அடுத்து காங்கேசந்துறை கடற்படை முகாமிலிருந்து தீயணைப்பு வாகனம் கொண்டுவரப்பட்டு தீயணைத்த போதும் வேன்முற்றாக சேதமடைந்து விட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக நிலக்கரி நிறுவனத்தின் பொது முகாமையாளர் நாமல் ஹேவகே தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. நிலக்கரி கப்பலானது எதிர்வரும் 25ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்ததை தொடர்ந்து தரையிறக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும். அத்துடன் நிலக்கரி கிடைக்கப்பெற்றதும் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பவுனியா மாவட்டத்தில் பைக்கெட்டில் அடைக்கப்பட்ட கோதுமை மாவை மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ள நிலையில் அதன் விலை 400 ரூபாவாக காணப்படுகின்றதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ கோதுமை மாவின் விலை 265 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வவுனியாவில் மாத்திரம் தனியார் வர்த்தக நிலையங்களில் இவ்வாறான விலை குறைப்பு செய்யப்படவில்லை என தெரிவிக்கும் நுகர்வோர், தொடர்ந்தும் 400 ரூபாவுக்கே கோதுமை மாவை கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கும் அவர்கள், கோதுமை மா மொத்த விற்பனை நிலையத்தை திடீர் பரிசோதனை செய்யும் போது பல உண்மைகள் வெளிவர வாய்ப்புள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக தனியார் வர்த்தக நிலைய உரிமையாளர்களிடம் கேட்டபோது, எமது வர்த்தக நிலையங்களுக்கு கோதுமை மா மொத்த விற்பனையாளர்களின் வாகனங்களிலேயே கொண்டுவரப்படுகின்றது.
அவர்களால் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட மாவாகவே தம்மிடம் மாவுள்ளதாக தெரிவிப்பதால் அதனையே நாம் கொள்வனவு செய்து நுகர்வோருக்கு வழங்க வேண்டியுள்ளது என்றனர். எனினும் இவ்வாறு கோதுமை மா மொத்த விற்பனையாளர்களால் வர்த்தக நிலையங்களுக்கு வழங்கப்படும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட கோதுமை மா பிரிதொரு முகவரியிடப்பட்டு காணப்படுவதால் தமக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது என நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர். இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மீன்வெடி படகில் 17 பேர் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள பிரான்சின் ஆளுகைக்குட்பட்ட ரீயூனியன் தீவை சென்றடைந்துள்ளனர். இவர்கள் நேற்று முன்தினம் அங்கு சென்றடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தீவின் வடக்கு கடற்பகுதியில் இவர்கள் பயணம் மேற்கொண்ட படகு தீவின் கடற்றொழிலாளர்களால் கண்டறியப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 17 பேருடன் அந்த படகு நேற்று முன்தினம் மாலை 5:45 மணிக்கு தீவை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த படகுடன் இலங்கையிலிருந்து கடந்த 3 மாதங்களுக்கு ரீயூனியனுக்கு 3 படகுகள் சென்றுள்ளன. கடந்த செப்டம்பர் 17 அன்று 2 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் உட்பட 46 பேர் ஒரு மீன்பிடி படகில் தீவுக்கு வந்துள்ளனர். இவர்களில் 39 பேர் காத்திருப்புக்காக நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். மற்ற 7 பேர் விமானம் மூலம் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜூலை 31 அன்று 6 ஆண்கள் தீவுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் பிரெஞ்சு தேசத்தில் தங்குவதற்கும் புகலிட விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கும் உரிமை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை வாழ் மக்களின் வாக்குறுதிகளின்றி அதிபராக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு நிறைவேற்று அதிபர் முறைமையின் கீழ் இருக்கும் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்த முடியாது என தமிழ் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பாதுகாப்பு மற்றும் மக்கள் மீதான அதிகாரங்கள் ஸ்ரீலங்கா அதிபருக்கு வழங்கப்பட வேண்டுமானால் அவர் மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என நேற்று நாடாளுமன்றத்தில் அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் உரையாற்றிய அவர், இலங்கையை கடந்த காலங்களில் ஆட்சி செய்த ராஜபக்ச குடும்பத்தினர் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் அடிப்படையில் நாட்டுக்கு சேவை செய்தவர்கள் அல்ல. இலங்கையில் நடைமுறையில் இருந்த அரசியலமைப்புகள் மாறினாலும் ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகள் மாறவில்லை. அரசியலமைப்பின் 20 திருத்தச் சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தை 2.5 வருடங்களுக்கு பின்னர் மாத்திரமே கலைக்க முடியும். இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஆண்டு மார்ச் மாதத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கக்கூடிய அதிகாரம் ஸ்ரீலங்கா அதிபருக்கு வழங்கப்படும். அரசியலமைப்பை மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த அதிகாரம் மாற்றப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் 2.5 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதை 4.5 வருடங்களாக மாற்றுமாறு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மக்களின் தேவைகள் குறித்து ஆராயாமல் தமது பதவிக்காலத்தை நீடிப்பதற்காகவும் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்வதற்காகவுமே அரசியல்வாதிகள் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.